ஒரு குறிப்பிட்ட உணவின் மீது மோகம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் அந்த உணவின் சுவையாக ஒரு குறிப்பிட்ட சுவை மீது மோகம் என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு உணவின் சுவை என்பது அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களின் ஒரு கணிசமான சதவிகிதத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மறைவான தன்மையாகும். அதாவது ஒரு உணவை சாப்பிடும்போது அதனுடைய சுவை நம்முடைய நாக்கில் உணரப்படுகிறது. அந்த சுவை உணர்தல் தான் நாம் சாப்பிடும் அந்த குறிப்பிட்ட உணவை ஜீரணிப்பதற்கான ஆற்றல்களை நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு வழங்கும். இன்னும் தெளிவாக சொல்வதானால், அந்த சுவையிலிருந்து உணர்தல் மூலம் பெறப்படும் சுவை சக்தியை தொடக்கமாக கொண்டே மற்ற ஜீரண பணிகளுக்கான ஆற்றலானது வெளிப்படும். எனவே ஒரு உணவை சுவைத்து பொறுமையாக சாப்பிட வேண்டியது நல்ல ஜீரணத்திற்கு அடிப்படையானது என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சுவையை நம்முடைய நாக்கு தீவிரமாக எதிர்பார்க்கிறது, அதுவும் தொடர்ந்து அதனையே செய்கிறது என்றால் அங்கே நம்முடைய நாக்கின் உயிரோட்டமானது சரியாக இருக்கின்றதா என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல சக்தி ஓட்டம் உள்ள உடலில் அனைத்து உறுப்புகளும் அமைப்புகளும் நல்ல முழுமையான உயிரோட்டத்துடன் இருக்கும். உதாரணத்திற்கு நம்முடைய நாக்கு நிறைவான உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலே அது நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்திகளும் மிகச் சரியானதாக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சுவை பற்றாக்குறை நம்முடைய உடலிலே இருக்கும் பட்சத்தில் அதனை சரி செய்வதற்காக நம்முடைய நாக்கு அந்த குறிப்பிட்ட சுவையின் மீது அதிக ஈர்ப்பை ஏற்படுத்தி அது சார்ந்த உணவுகளில் நமக்கு விருப்பங்களை உண்டாக்கும். அப்படியான சூழலில் நாம் அந்த உணவுகளை அவசியம் சாப்பிடத்தான் வேண்டும். ஆனால் அவ்வாறு சாப்பிடக்கூடிய உணவுகள் இரசாயன கலப்புகளற்ற உயிரோட்டமுள்ள உணவுகளாக இருக்கும்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இனிப்பு சுவைக்கு நிறைய இனிப்பான பழங்கள், கார சுவைக்கு மிளகு பயன்படுத்தி கொள்ளலாம். புளிப்பு தேவையாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ரசம், கசப்பு சுவைக்கு பாகற்காய் சுண்டைக்காய் சாப்பிடலாம். இவைகள் எல்லாம் நன்மையாக அமையும். ஆனால் இரசாயன சுவையூட்டிகள் கொண்ட இனிப்பு தின்பண்டங்கள், மறுமறுப்பான மிளகாய் வெங்காயம், இன்னும் கார திரவங்களும் புளிப்பு திரவங்களும் சேர்ந்த காரமான உணவுகள் மற்றும் இந்த சாட் வகை தின்பண்டங்களை எல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது. மேலும் உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட சுவை தேவையாக இருக்கும் பட்சத்தில் சரியான தன்மையில் அந்த சுவையுள்ள உணவுகளானது நமக்கு ஒன்று இரண்டு நாட்களுக்கு தேவையாக இருக்கலாம். அதற்குள்ளாகவே உடலானது தன்னுடைய பற்றாக்குறைகளை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சுவையின் மீதும் உணவின் மீதும் மோகம் இருப்பதென்பது நம்முடைய நாக்கின் உயிர்த்தன்மை குறைந்திருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கிய அறிகுறியாக இருக்கலாம். அப்படித்தான் நாம் அதனை பார்க்க வேண்டும். இது போன்ற நிலையானது தீவிரமான ஜீரண குறைபாடுகளுக்கே வழிவகுக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் எச்சரிக்கையுடன் உணர்ந்து கொண்டு அதனை சரி செய்து கொள்வதற்கான இயற்கை மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையும் இங்கே நாம் பகிர்ந்து கொள்வோம். வாரத்தில் ஏதேனும் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாட்களோ சுவைகள் கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் இயற்கையான சுவைகள் மட்டுமே கொண்ட உணவுகளை நாம் சாப்பிட்டு வரலாம். உதாரணத்திற்கு காலை உணவாக பழங்கள் மட்டும் சாப்பிடலாம். மதியம் வெறும் கஞ்சி சாதம், உடன் வெறுமனே வேக வைத்த காய்கறிகள், தேவைப்பட்டால் சிறிதாக உப்பும் மிளகும் தூவிக்கொள்ளலாம். இடையிடையே இளநீர், தேங்காய் என சாப்பிடலாம். அடுத்து இரவுக்கு பழங்களோ அல்லது பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட ஏதேனும் கொட்டை வகைகளோ சாப்பிடலாம். அல்லது இடியாப்பம், தேங்காய்ப்பால் எடுத்துக்கொள்ளலாம். கஞ்சி சாதம் கூட இரவு உணவுக்கு பொருத்தமானதாக இருக்கும். முக்கியமாக அன்று முழுக்கவே இட்லி, தோசை, குழம்பு, டீ, காஃபி, பால், பிரெட், பிஸ்கட், சப்பாத்தி என்ற நம்முடைய வழக்கமான உணவுகளை மட்டும் நாம் சாப்பிடக்கூடாது. இதுபோல் வாரத்திற்கு ஒரு முறை என 3-4 வாரங்கள் செய்து வரலாம். அல்லது வாரம் இருமுறை கூட தொடர்ச்சியான நாட்களில் நாம் செய்யலாம். இதனால் நம்முடைய நாக்கின் உயிர்த்தன்மையானது மீட்டெடுக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும். இயல்பாகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் கிரேவிங் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட உணவுகளின் மீதான சுவைகளின் மீதான அதீத மோகம் நம்மை விட்டு மறையத் தொடங்கும். நம்முடைய ஜீரணமும் நல்ல முறையில் மேம்படும்.